Hello students, today's class lesson number 14, the United Nations part 2. In my previous classes, like United Nations எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதோட மெயின் எய்ம் என்ன, அதோட மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அதோட ஸ்பெஷல் ஏஜென்சிஸ் என்னென்ன, ஸோ ஸ்பெஷல் ஏஜென்சிஸ் ஆஃப் த யூஎன்ஓ எதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன்டா. ஒரு 5 இருக்குது அதோடைய ஸ்பெஷல் ஏஜென்சிஸ் என்னென்னலாம் அப்படின்னா, FAO அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ஸ். செகண்ட் ஒன் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதாரத்துக்கு சார்ந்த ஒன்று. நெக்ஸ்ட்டு யுனெசெஃப் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட், குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கீம் இது. நெக்ஸ்ட்டு 4th யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு 5th ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளர்கள் சார்ந்தது, ப்ளஸ் தொழிலாளர்களுக்கும் சார்ந்தது. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னது அப்படின்னா FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இவனுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, ஃபுட் அண்ட் க்ராப்ஸ் அதை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி எல்லா நாடுகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட்ஸ் பண்ணுறது. இப்போ ஃபார் ஏதாவது ஒரு நாடுக்கு ஏதாவது ஒரு பெரிய இடர்பாடுகள்னால ஏதாவது பற்றாக்குறை வந்துருச்சு அப்படின்னா, அந்த நாட்டுக்கு தேவையான உணவு தானியங்கள்லாம் அனுப்புறது. ப்ளஸ் ஏதாவது டெஸ்ட்ராய் க்ராப்ஸ்க்கு ஏற்படுது அப்படின்னா, நெற்பயிர்களுக்கு உணவு தானியங்களுக்கு எந்த விதமான பேர் அழிவுகளும் வராமல் காப்பாற்றக்கூடியது எது அப்படின்னா, இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இதோடைய ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ரோமில், இட்டாலியில் இருக்குது. இட்டாலியில் இருக்கக்கூடிய ரோமில் தான் என்ன இருக்குதுன்னா இதோடைய ஹெட்குவார்டர்ஸ் அப்படின்னா தலைமையகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு எதிர்த்து போரிட்டு அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல முடிவை தேடி கொடுக்குறதா இந்த WHO. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் கொரோனா அப்படிங்கிறதுல இருக்கிறோம். ஸோ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதிலிருந்து நல்ல நிலைமைகளுக்கு வர என்னென்ன தேவைகள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் பார்த்துட்டே வர்றாங்க. ப்ளஸ் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மலேரியா, டியூபர்க்லோசிஸ் அப்படின்னா காச நோய், இதில் வந்து ஒரு இயருக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து இது வார் பண்ணிட்டுருக்கு. வார் அப்படின்னா இதுக்கு வந்து எதிர்த்து நிறைய பிரச்சாரங்கள் பண்ணி மனுஷங்களுக்குள்ள நிறைய வந்து விழிப்புணர்வு முகாம்கள்லாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் ரெக்கவர் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒர்க்கு. இதோடய ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஜெனீவா அண்ட் சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஜெனீவா தான் இதோடைய ஹெட்குவார்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யுனெசெஃப். யுனெசெஃப் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். இதோடைய மெயின் தீம் என்ன அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நம்ம ஏற்கனவே படித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய சில்ட்ரன்ஸ் என்ன ஆனாங்க அப்படின்னா, அதாவது அந்த போரில் அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்னவா மாறிட்டாங்க, ஆர்ஃபன்ஸ், அதாவது யாருமே இல்லாத பிள்ளைங்களாம் மாறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பசங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் மதர்ஸையும் சில்ட்ரனையும் ஒரு நிறைய புவர் கண்ட்ரீஸ்லேருந்து அப்படி தத்தெடுத்து காப்பாற்றி வருது. இதுக்கு தேவையான ஃபண்டு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குது, ப்ளஸ் நிறைய இண்டிவிஜுவல் டொனேட்டர்ஸ் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அந்த நிதிகள் மூலமாக இப்படி தனியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக வேண்டி இந்த யுனெசெஃப் நிறுவனம் இயங்கி வருது. இதோடைய ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, யூஎஸ்ஏயில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் தான் இதோடைய ஹெட்குவார்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யுனெஸ்கோ. யுனெஸ்கோ அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இதோடைய மெயின் தீம் என்ன அப்படின்னா, எழுத படிக்க தெரியாத பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான அளவு கல்வி அறிவை புகட்டுறதா இதோடைய வேலை. ஸோ இது உலகம் எல்லாமும் சயின்ஸையும் கல்ச்சுரலாக என்ன பண்ணிட்டு வருதுன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வருது. The UNESCO spread knowledge so that people may live better conditions. மனுஷங்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை பெட்டராக வச்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த நிறுவனம் இயங்கிட்டு வருது. இதோடய ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில், பாரிஸில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ILO. ILO அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 11th April 1919. இதோடைய மெயின் தீம் என்ன அப்படின்னா, கடைநிலை ஊழியர்கள்னு சொல்லுவாங்க, அதாவது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் கூட அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வாழ்க்கை ஆதாரங்களும் கிடைக்கிறதுக்கு இந்த இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் சைல்ட் லேபர்ஸ், அதாவது 14 கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக போய் வேலைக்கு சேர்ந்தால் சேரக்கூடாது அப்படிங்கிறது இதோடைய மெயின் தீம். அப்போ வந்து நம்மளுடைய கடைநிலை தொழிலாளர்கள் அவங்களுடைய மெயின் தீம்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன், ஹவுசிங், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த ILO இருக்கிறாங்க. இதோடைய ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஜெனீவாவில் தான் இருக்குது.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் த யுனைடட் நேஷன்ஸ். இந்தியாவுக்கும் யுனைடட் நேஷன்ஸ்க்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து எப்படின்னா ஃபவுண்டர் மெம்பர் யுனைடட் நேஷன்ஸ்க்கு. ஆரம்ப காலத்துலேருந்தே அதோடைய மெம்பராக இருக்குது. ஃப்ரம் த பிகினிங் இந்தியா வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்காக வேண்டி யுனைடட் நேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுடைய கண்ட்ரி ஒரு விட்டல் ரோல், அதாவது என்ன அப்படின்னா மற்ற நாடுகளை ஆளுமை தன்மைக்குண்டான ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடுகளில் நம்மளுடைய நாடும் ஒன்று. அதே மாதிரி நம்ம யுனைடெட்டில் பார்த்தோம் நிறைய விதமான ஸ்பெஷல் ஏஜென்சிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, WHO, யுனெஸ்கோ, யுனெசெஃப், இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்மளுடைய இந்தியாவும் ஒன் ஆஃப் த எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் மெம்பர்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி செக்ரட்டரி கவுன்சிலையும் நம்மளுடைய இந்தியாஸில் எலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்திய நாடு தகுதி பெற்றிருக்குது. அதே மாதிரி அதுக்கு கீழே அவங்களுடைய நிறைய ஏஜென்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ஏஜென்சிஸில் நம்மளுடைய இந்தியன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த யூஎன்யூ மூலமாக நமக்கு நிறைய எஜுகேஷனல் ஹெல்ப்பு, டெக்னாலஜிக்கல் ஹெல்ப்பு, நிறைய சயின்டிஃபிக் ஹெல்ப்பு, டெவலப்மெண்ட், இது எல்லாமே நம்ம யூஎன்யூ மூலமாக வாங்குகிறோம். அதே மாதிரி நிறைய நாடுகளுக்கு நம்மளும் உதவி செய்கிறோம். ஸோ மற்ற நாடுகள்லேருந்து உதவிகள் வாங்குறதும் உதவிகள் பெறுவதும் நாடுகளுக்கு இடையேயான ஒரு சுமூகமான உறவுகளை வளர்த்து கொள்றதுக்கும் எங்கேயுமே அமைதியான முறையில் நம்மளுடைய நாடு பரஸ்பர நட்புறவு அடுத்த நாடுகளோடு மேற்கொள்கிறதுக்கும் இந்த யூஎன்ஓ ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எல்லா விஷயமும் நம்மளுடைய புக்கில் பேஜ் நம்பர் 184 and 185 இருக்குது. இதை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட நல்லா ரீட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்லாம் உங்கள் நோட்டில் எழுதி நிறைய டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.